ஹாய் விவேஸ், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7 டே 12 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்தது ஒரே ஆள் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணியும் ரவீனாவும் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம விசித்ரா மேம் வந்து போயிட்டு ஐஷு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து மாயா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், மாயா எம்எல்ஏயும் பாசம் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து வெளியில் காட்டிக்கிறதில்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எப்படி இருந்தாலும் நீ போய் மாயா கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த காரணம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் நினச்சிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு போய் மாயா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. யுகேந்திரன் சாரை கம்பேர் பண்ணும்போது விச்சுமா வந்து ரொம்பவே சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கோரஸாக சொல்லிக்கிட்டாங்க. அதோட இந்த இது முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ரவீனாவும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்களோட கண்டென்ட் தான் இன்றைக்கி ஃபுல் எபிசோட்லேயே இருந்தது. நேற்று பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, மன உறுதியை சோதிக்கும் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரவீனா, யுகேந்திரன், விசித்ரா இவங்க மூணு பேரும் தான் செலக்ட் ஆயிருந்தாங்க. டாஸ்க் என்னென்னா, ஒரு ரூம்குள்ளே வந்து மூணு பேரும் போய் உட்காந்துக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது. அப்படி அந்த ரூல்ஸை மீறி யாராவது ஒருத்தங்க வெளியே வந்துட்டால் பிக் பாஸ் வீட்டிலேருந்து சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கை வந்து சொல்லியிருந்தாங்க. மூணு பேரும் போய் உள்ளே உட்காந்துக்கப்புறம் ஆரியமலை ஆரியமலைன்ற அந்த சாங் வந்து பல டைம் ப்ளே ஆகிட்டே இருந்தது. எப்படியோ சமாளித்து 4 மணி நேரம் அந்த ரூமில் வந்து தாக்கு பிடிச்சாங்க. மணி உடனே யாள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாரு. உள்ளே பார்த்தா ஆரியமலைன்னு சாங் ஓடுறது இவங்களுக்கு கேட்டுருச்சு போல். சாங் ஓடுறது கேட்டதுமே இது என்ன டாஸ்க்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கண்டுபிடிச்சார்னா, ஆரியமலை ஆரியமலைன்னு எத்தனை டைம் ஓடுதோ அது எத்தனை டைம் வந்து அந்த பெண்ணேம் வருது அப்படின்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி மணி சொன்னார். பாருங்கள், இதை கேட்டதுமே எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் பூர்ணிமா வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்க. பூர்ணிமா பார்த்ததுமே இந்த மணி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, பார்க்கவே சகிக்கலை, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மணியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மணியும் சரவண விக்ரமும் கார்டனிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னா, மாயா வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாம சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்ககிட்ட நான் கேட்டு விட்டேன், எங்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மணி வந்து சரவண விக்ரம்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இந்த மாயாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் பற்றி கிசு கிசு பேசிக்கிட்டே இருக்கணும், அதனால தான் மாயா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சரவணகிரன்கிட்ட சொல்லி முடித்தார். அப்புறம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வினிஷாவும் அக்ஷயாவும் சூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் ஜெயிலுக்கு போகல. பிக் பாஸ் வந்து பாவப்பட்டு இவங்களை விட்டுட்டாரு. ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக, இப்போ கண்டென்ட் கொடுக்க இந்த வாரம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான், அதனால தான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டார். வினிஷா கண்ணுலெல்லாம் தண்ணி விட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. மாயா வந்து பிரதீப் பற்றி சொன்னாங்க, இவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, தயவு செஞ்சு இவனை வெளியே அனுப்பிச்சிடுங்க மக்களை, என்னால் தாங்க முடியல, இவன் பேசுறது சிரிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து ரசித்து கைத்தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, நானே வெளியில் போயிடுவேன் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மாயா சொல்லியிருந்தாங்க. ஆவுனா வெளியில் போகிறேன் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாயா வந்து வெளியே அனுப்பிவிடுங்க பிக் பாஸ், ரூம் ஹவுஸ்மேட்ஸாவது மீதி இருக்கவங்களாவது நிம்மதியாக இருப்பாங்க. அப்புறமா ஐஷு வந்து ரவியேனா கிட்டே சொல்கிறாங்க, நானும் மணியும் 6 வருஷமாக பழகிட்டுருக்கோம், அவரை மணி வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஐஷு சொன்னாங்க. ஐஷு ஆல்ரெடி ரொம்பவே காண்டில் இருக்கிறாங்க மணி ரவீனாவிலையும். மாயா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஐஷுக்கு என்ன பிரச்சனைனா, ஐஷுக்கு தெரியாமல் மணி லவ் பண்ணுறது பிரச்சனையா இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டில் லவ் பண்ணுறது பிரச்சனையா அப்படின்னே தெரியல. மணி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், வெளியில் இருக்கும்போது மணி ரொம்பவே சூப்பர் கேரக்டர், பட் இருந்தாலும் இங்கே வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காரு, எதையுமே வெளியில் காட்டிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மணியும் ரவீனாவும் ஆல்ரெடி செல்லோன்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸில், பட் இருந்தாலும் இப்போ வந்து ஐஷு வந்து காசிப் பேசி இவங்களும் வந்து கிரிஞ்சாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல இவங்ககிட்ட. ரவீனாவும் மணியும் டேரெக்டாக ஐஷு கிட்டே போயிட்டு, நான் இவங்களை செல்லன்னு கூப்பிட்றது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரவீனா கேட்க, ஐஷு இருந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே மணி வந்து அதை டைவெர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன், ஐஷு வந்துட்டு என் ட்ரெஸ்ஸே நீ இப்போ தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் மறுபடியும் உனக்கு என்ன காண்டு நாங்கள் ரெண்டு பேரும் இது பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எனக்கு பொறாமையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து வெளியில் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் மனசில் வச்சுக்கிட்டு மாயா கிட்டே போய் என்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே பேசக்கூடாது, எப்படியாவது இவங்ககிட்டருந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ வந்து என்கிட்ட பேசு, அவங்க வந்து நடுவில் வந்தாங்கன்னா நான் அவங்கள வந்து நான் பேசி விடுறேன், அதனால் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசணுன்னே அவங்க நினைக்க மாட்டாங்க, அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க. மறுபடி கார்டனிங்கில் போயிட்டு ஐஷுவும் ரவீனாவும் வந்து ஒன்றா உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. மணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மணிக்கு வந்து நான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சு அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் அவனுக்கு நிறையவே ஹர்ட் ஆயிருக்கும், அது மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பட் ரவீனா வந்து என்ன நினச்சாங்கன்னா, அவனாவது ஃபீல் பண்ணுறது, அது யார் எப்படி போனால் என்ன தான் சந்தோஷமாக இருந்தான்னு நினைப்பான், அவன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரவீனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஷு இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மணி தெரியும் அப்படின்னு சொல்லி பெரிய வந்து திரும்ப சொல்லி சாவடிச்சிட்டு இருந்தாங்க.
இதே டைலாக் ரவீனா கிட்ட சொல்ல ரவீனா எந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. அப்படியே ஓடி போய் மணிக்கிட்ட வந்து இன்னொரு காப்பி கொடுத்துட்டாங்க. மணிக்கிட்ட போயிட்டு இப்படி ஐஸ்வெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் மணி எந்திரிக்கிட்டு நான் இனிமேல் ரவீனா உன்னை பற்றி பேச மாட்டாங்க, ரவீனாவை பற்றி இவங்க பேச மாட்டாங்க, ஐஷு பேச மாட்டாங்க, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஐஷுக்கு காண்டு தாங்களை மறுபடியும் போய் மாயா கிட்ட உட்காந்து நான் வந்து மணியை வந்து சொப்புவாயின்னு சொல்லக்கூடாதான், அதுக்கு வந்து ரவீனா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிட்டு இருக்கு. அப்புறம் மணி போயிட்டு ஐஷுக்கிட்ட வந்து இனிமேல் வந்து இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரவீனா மறுபடியும் மணிக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, ஐஷுக்கிட்ட எப்படி தான் நீ ஃப்ரெண்டாக இருக்க, நாம் வந்து வெளியில் பேசுனது பழகுனதெல்லாம் ஓகே தான், பட் இங்கே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தோம், ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மணியை பேச, மணி இருந்துக்கிட்டு நான் வந்து உனக்காக தானே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் ஐஷுக்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் செல்லம் செல்லம்னு கூப்பிடாமல் வந்து பேசினா அவங்க வந்து லவ்வர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க போல். பட் இந்த பிக்பாஸ் டீம் இருக்காங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் மணி ரவீனா கண்டென்டே போட்டுட்ருக்காங்க. ஃபுல் டைம் நேற்று எபிசோடு அதுதான் ஓடிட்டு இருந்தது. அப்புறமா பிரதீப் கிட்டே போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி ரவீனா பேச, ரவீனா இந்த ரவீனா கிட்ட பிரதீப் இருந்துக்கிட்டு, ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், அப்படி இருக்கும்போது ரெண்டையும் வந்து தனித்தனியாக பார்க்குங்க, ஒன்றா பார்த்துக்காதீங்க, இதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க, என்ன தான் இருந்தாலும் மணி உன் பக்கம் தானே நிற்கிறா அப்படின்னு சொல்லி பிரதீப் சொன்னார். பிரதீப் சொன்னது உடனே போய் ரவீனா வந்து மணிக்கிட்ட செல்லம் சொல்லலாம் இப்படி வந்து பிரதீப் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் சொன்னாங்க. அப்புறம் மணி இருந்துட்டு நானும் அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கிறேன், நான் என்ன ஆனாலும் உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் மறுபடியும் வந்து மைக் எடுத்து எப்படி நான் பேசலாம் டெலிகாஸ்ட் ஆகாதே அப்படின்னு சொல்லி ஃபைனலாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறது டெலிகாஸ்ட் ஆகாது அப்படின்றதும் ப்ளஸ் இவங்க வந்து கிரிஞ்சியாக பண்ணுறதும் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அடுத்து வந்து பிக்பாஸ் வீட்டில் வந்து கடன் கழிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன டாஸ்க்னா அந்த சைக்கிளை வந்து சேத்துல உழுவாமல் ஓட்டிக்கிட்டு போய் கடைசி எண்டில் போய் நிற்கணும், அது மாதிரி தான் டாஸ்க் கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த வாரம் முழுக்க அவங்க ஒரே ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. கடைசியாக தான் வந்தாங்க நம்ம விச்சு, கடைசியாக தான் வினிஷாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் வினிஷா அது வந்து லூசர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வாரம் முழுக்க அவங்க வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் தான் சுற்ற போகிறாங்க. இதோட இந்த பிக்பாஸ் சீசன் செவனோட டே 12 ரிவ்யூ முடிஞ்சிச்சிங்க. தேங்க்